யாரப்பா நீ? அஞ்சாத சிங்கம். வெரி குட். ஏன் இந்த பாச்சல்? இந்த மான் கொஞ்சம் துள்ளுச்சு, அடக்கி வச்சு. நோ நோ ரேகா. மிஸ்டர் ராஜா, நான் இதுவரைக்கும் காருக்குள்ள எதையாவது கடத்திட்டு வர்றவங்கள தான் பார்த்திருக்கிறேன். இப்படி ஓபன் ஸ்மக்லிங், ஐ மீன் ஓபன் கிட்னாப், நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இட்ஸ் ரியலி த்ரில்லிங். காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? இதயமும் ரத்தமும் ஏழைகளுக்காக மட்டும் வித்தியாசமா துடிக்கிறதும் இல்ல, கொதிக்கிறதும் இல்ல. அதை காட்டுறதுக்காக தான். இப்போ உங்க துடிப்பும் கொதிப்பும் அடங்கி இருக்கும் நினைக்கிறேன். ஜெனரலி ஐ லவ் ஸ்போர்ட்ஸ், அதுவும் வீர விளையாட்டுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க பரம்பரையே அப்படிதான். அப்போ வீரமும் விளையாட்டும் சேர்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. உங்க வேலை அதை தேடுறது. அதுதான் தேடி வந்தாச்சு. இனிமே தான் நீ மேல 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 போக போற. ஒரு சின்ன திருத்தம், நீங்க மேல மேல போக போறீங்க, நான் உங்களை கொண்டு போக போறேன். அந்த கார் சாவியை நீயே வச்சுக்கலாம். அந்த ஃப்ரண்ட் சீட் இனிமே உனக்கு தான். அதனால பின் சீட்ல இருந்து ஒரு ஆபத்தும் இருக்காது. அப்படியெல்லாம் ஒண்ணும் வராது. அப்படியே வந்தாலும் பரவாயில்ல. என்ன, ஐ லவ் ஸ்போர்ட்ஸ், வீர விளையாட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜா, நாம விளையாட போறதில்ல, வியாபாரம் பண்ண போறோம். ஐ மீன் நான் பிசினஸ்லயே கண்ணா இருக்கிறவன்னு சொன்னேன். அதாவது ஏற்றுமதி இறக்குமதி, அதுதான் என் வியாபாரம். அது சரி, ஏத்தி வச்சதை கொண்டு போய் இறக்கிடுற. இப்ப என் கையில எவ்வளவு இறக்க போறீங்க? நான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு, ஐ மீன் என் பத்து விரலுக்குள்ள அடங்குறவங்களுக்கு சென்டிமெண்டா கொடுக்கிறது 10,000. எப்படி? கொஞ்சம் அதிகமாவே வேணும். பணக்காரங்கனால ஏழைங்க கடைகளுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு தரப்புற நிவாரண நிதி. இவ்வளவுதானா? எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு வறுமைனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பத்தான் என் பெருமை அவங்களுக்கு புரியும். ரேகா, அந்த ட்ரெயில் இருக்கிற 20,000 எடு. சலவ நோட்டா இருக்கு. இதுதான் பல நல்லவங்க மூளைய சலவை செஞ்சிருது. தாய்க்குள்ள எந்த குரலை கேட்டா ஓடி வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வாடி கண்ணா, வா 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 குடும்பத்தின் ஒரே பிள்ளையான திரு எம் டி குமார் தனது குடும்பத்தின் கௌரவத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்திக் கொண்டு பல பெண்களை காதலிப்பதாகவும் கல்யாணம் செய்து கொள்வதாகவும் தப்பாக வாக்குறுதி கொடுத்து மேலும் அவர்களுடைய கற்பை சூறையாடியதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் தற்கொலைக்கும் காரணமாக இருந்திருக்கிறார். இம்முறை லட்சுமி என்ற இளம் பெண்ணிடம் பலாத்காரம் செய்ய முயன்ற போது போலீசாரிடம் நேரடியாகவே சிக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த விபத்தில் ஊனமான லட்சுமியையே இந்த கோர்ட் தீர்மானிக்கும் நாளில்
குற்றவாளியான மிஸ்டர் குமார் அவரை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கோத்தாரால் திருமண நாள் நிச்சயிக்கப்படும் வரை வாரத்துக்கு ஒரு முறை டி டூ போலீஸ் ஸ்டேஷனில் நன்னடத்தை குறிப்பிற்காக குமார் வந்து கையொப்பமிட வேண்டும். மனசாட்சியை முன்வைத்து தவறுகளுக்கு தண்டனை தருவது தீர்ப்பாகாது என்று கருதி, பிராயச்சித்தம் தேடித் தருவதும் ஒரு தீர்ப்பாகும் என்று கருதி, இது முறையற்ற கண்மூடித்தனமான நாகரிக இளைஞர்களுக்கு எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்றும் இந்த தீர்ப்பை வழங்குகிறேன். No! No! Impossible! It's impossible! God is great, but a judge is not.